காலை வணக்கம். குடும்பத்தில் கணவன் மனைவி நிம்மதி இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கை லட்சியம். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு வாழ்க்கை லட்சியம். கணவனும் சரி மனைவியும் சரி, அதாவது அவரவர் வாழ்க்கை லட்சியத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்கணும், அப்போ தாங்க நிம்மதியாக ஒன்றா வாழ முடியும். அதாவது என்னுடைய வாழ்க்கை லட்சியத்துக்கு உதவி செய்யும் மனைவி தான் எனக்கு பிடிக்கும், இல்லை டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட இருந்தால் கூட பிடிக்கும், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காதுங்க. அதே மாதிரி மனைவிக்குன்னு ஒரு வாழ்க்கை லட்சியம் இருக்கும், இது பல பேர் யோசிக்கிறதே இல்லை. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை லட்சியம் இருக்கும், அதை உதவி செய்து அந்த லட்சியத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு கணவனை தான் மனைவிக்கு பிடிக்குமே தவிர, அதை டிஸ்டர்ப் பண்ணுற இல்லை அதை கண்டுக்காத இல்லை அதை கேலி பண்ணுற ஒரு கணவனை ஒரு மனைவிக்கு பிடிக்காது. பல பேர் இந்த வாழ்க்கை லட்சியத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லைங்க. அதாவது வாழ்க்கை லட்சியம் எந்த அளவுக்கு லவ்வுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆண் அவருக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெண்ணு தேடிட்டுருக்கிறாரு. ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு சுமாராக ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட வளைஞ்சிட்ருக்குது. வளைஞ்சிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குது. இவர் நான் வாட்ஸ்அப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு வந்தால் காட்டுவார். ஏன்னா அந்த பொண்ணு சுமாராக இருக்குது, இவருக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அந்த பொண்ணு அந்தளவுக்கு போயிடுச்சு. அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட கலாட்டா பண்ணிருக்கிறேன்னு. ஒன்றும் இல்லடா, சும்மாராக இருக்கடா, சும்மா வந்து வம்புலுக்கு தரா, அது இன்னும் பிடிச்சிருக்கு போல் இருக்கடா, சும்மாராக இருக்கா அப்படின்னு இதாக பேசுகிறாரு. அப்போ இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏன்டா அந்த சிங்கப்பூர் பொண்ணுக்கிட்ட நீ கலாட்டா பண்ணுறேங்கிறாரு. இவருக்கு உடனே டக்குன்னு என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா, இவர் வாழ்க்கை லட்சியமே சிங்கப்பூர் சிட்டிசனாகவே. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏய் அந்த பொண்ணு யார் தெரியுமா, சிங்கப்பூரில் பெரிய முதலாளியோட பொண்ணுடாது, கோடிக்கணக்காக சொத்து. ஆமாம், அந்த பொண்ணு தான் மாப்பிள்ள தேடிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாருங்க, சுமாறு அப்படின்னு தோணு அந்த பொண்ணு இப்போ திரும்பி பார்ப்பார் பாருங்க, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா அப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி போயிடும். ஏன்னா இவர் வாழ்க்கை லட்சியமே சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிறதாங்கும் போது அந்த பொண்ணுனால இது நடக்கும்னு தெரிஞ்சோன்னே அந்த பொண்ணு பிடிக்குதுங்க. இவருங்க இந்த டாபிக் யாரும் டச் பண்ணதே இல்லை, இது அவ்வளோ ரிசர்ச் முடிச்சிருக்கிறேன். வாழ்க்கை லட்சியத்துக்கு உதவி செய்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கும் பொழுது, ஒரு ஆணை பெண் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அறியாமல் ஒரு காதல் வருகிறது. அவர் உடனே பக்கத்தில் போயிட்டு, ஏய் சாரி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இந்த என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாரு, ஏன்னா வாழ்க்கை லட்சியம் அங்கே இருக்குது. நீங்கள் சும்மா சொல்லிங்க, ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டைங்க. நான் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன். கணவனும் மனைவி ஒன்றா வாழ்ந்து 9 வருஷம் வாழ்ந்து புவராக வாழ்ந்துட்டு இருந்தவங்க. இந்த கணவனுக்கு பெரிய ஃபேக்ட்ரியோட முதலாளி 4 கார் இருக்கணும்னு ஆசைங்க, இதுதான் வாழ்க்கை லட்சியம். ஆனால் ஏதோ பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏதோ போயிட்டுருக்கிறாரு, கல்யாணம் ஆகி நடந்துகிட்ருக்குது. உடனே இன்னொரு பொண்ணு, இவர் கல்யாணமானவர் தான், அவங்களுக்கு பெரிய பங்களா பெரிய ஃபேக்ட்ரி முதலாளியோட பொண்ணு இந்த ஆம்பளை ஆசைப்பட்டோன்னே இவர் என்ன பண்ணிட்டார், இந்த மனைவி விட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாருங்க. அவர் கேட்குறாரு என்கிட்ட, ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க, அவள் எங்காவது போக சொல்லுங்கள், நான் வேணும் எவ்வளோ வேணும் பணம் கொடுக்குறேன், வாழ்க்கை லட்சியம் சார், அது என் கண்ணுக்கு முன்னால் வரும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார், இந்த 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 மனைவியோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார், 9 வருஷமாக எனக்கு ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அவருக்கு அது தெரிய மாட்டேங்குது, நம்ம வந்து இந்த மனைவி விட்டுட்டு போகிறோமேங்கிற கவலையெல்லாம் இல்லை, வாழ்க்கை லட்சியங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்காமா. இப்படி வாழ்க்கை லட்சியம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய வேண்டும். ஆனால் பல வீட்டில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா, கணவனும் மனைவி வேலை செய்கிறாங்க, ரெண்டு பேரும் தன் வாழ்க்கை லட்சியத்தை அடைஞ்சிடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, முதல்ல பெண்கள் வேலைக்கு போக வீட்டில் தான் இருப்பாங்க, ஹஸ்பண்டு தான் வேலைக்கு போவார், நல்லா சம்பாதிப்பார். இவர் என்ன பண்ணுவார், நிறைய சம்பாதிக்கிறாரா இல்லையா, இவர் என்ன பண்ணுவார், இவருடைய வாழ்க்கை லட்சியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும் பண்ணிடுவார். உண்மையிலுங்க, யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தனது வாழ்க்கை லட்சியத்தை நடத்துவதற்காக எல்லா ஏற்பாடு பண்ணிடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, என்ன இவங்க தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் மனைவி வீட்டில் இருக்காங்க, அவங்க வேலை வெட்டிக்கே போகிறதில்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏங்க எனக்கு இது வேணுங்க அது வேணுங்க இப்படி ஆகணும்னு சொல்லுவாங்களா இல்லையா, இவர் உட்காந்துட்டு அது வேண்டாம் இது முடியாது அப்படின்னா சமக்கோவம் வரும். உதாரணத்துக்கு ஒரு மனைவி பர்த்டே அன்னைக்கு கேட்குறாரு ஹஸ்பண்டு, ஏம்மா உன் வாழ்க்கை லட்சி என்னென்னு. இதுவும் நம்பி ஒரு பெரிய மனுஷன் கேட்குறாருன்னு சொல்லி ஹஸ்பண்டும் சொல்லி சொல்லிட்டுங்களா, சொல்லுமா என்ன வேணாம் சொல்லி அப்படின்னு சொன்னோடனே அந்த மனைவி ரொம்ப சந்தோஷத்தில், ஏங்க எனக்கு ஒரு பெரிய பங்களா வீடுங்க, ஒரே ஒரு ஹெலிகாப்டர், இதாங்க வாழ்க்கை லட்சியன்னு சொன்ன உடனே எந்த ஹஸ்பண்டாவது கிறுக்கி அறிவு கட்டவளே, கேட்டால் அது புடவை கூட கேட்பாளாக பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் வேணுமாம்மா மூஞ்சி பாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மனைவிக்கு உங்களை பிடிக்காதுங்க. ஏங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்களா வீடு ஹெலிகாப்டர் தான் லட்சியம்னா இது நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. ஏங்க உடனே இருக்கிற சம்பளத்துக்கு இருக்கிற கடனுக்கு, ஹலோ அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், வாழ்க்கை லட்சியத்துக்கும் எப்பவுமே சம்பளத்துக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது, அதான் அவங்க வாழ்க்கை லட்சியம்னா நடத்தி கொடுக்கணும். இவருங்க முதல் விஷயம் முடிச்சுக்கோங்க,
ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை லட்சியம் வேறு, அதெல்லாம் கமெண்ட் பண்ணவே கூடாது, அப்படியே ஏற்றுக்கணும். என்னங்க ஹெலிகாப்டர்னு கேட்பா, அதெல்லாம் வாங்கி தர முடியுமானா? அவங்களுக்கு அதாங்க ஆசை, புரியலையா? ஜோக்கர்னு படம் பாருங்க, ஜோக்கருங்கிற படத்தில் ரெண்டு புவர் லவ் பண்ணுவாங்க, லேபர்ஸ் அவன் போய் லவ் சொல்லுவார், ஐ லவ்யூன்னு சொன்ன உடனே அந்த மணி அந்த பொண்ணு சொல்லுவா, உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பார்த்துட்டு லவ் பண்ணுறேன்பா. வீட்டுக்கு வந்து தேடுவா, இவ இவர் என்ன கேட்பார், என்ன தேடுறே அப்படின்பா, கக்கூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பா. போனால் கக்கூஸ் பாதி கட்டி இருக்கும், உடனே கோவிச்சுட்டு போயிடுவாங்க. அவள் ஃப்ரெண்டு சொல்லுவா, என்னம்மா போயிட்டான்னு, அவள் சொல்லுவா, உன் லவ் முடிஞ்சு போச்சு, அவள் கக்கூஸ் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா, உங்கள் வீட்டில் கக்கூஸ் இல்லையா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் ப்ராமிஸ் பண்ணுவார், கண்டிப்பாக கக்கூஸ் கட்டித்தரேன்னு. அந்த படத்தில் கடைசி வரைக்கும் கக்கூஸே கட்டி கொடுக்காம ரெண்டு பேரும் செத்தே போயிடுவாங்கங்க. புரியலையா? ஒரு பெண்ணுக்கு கக்கூஸ் தான் அவள் வாழ்க்கையில் லட்சியம்னா, அதை கொடுக்குற ஹஸ்பண்டை தான் பிடிக்கும். அந்த பெண்ணுக்கு கக்கூஸ், இந்த பெண்ணுக்கு ஹெலிகாப்டர்னா, அதானே வாங்கி தரணும். புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை லட்சியத்தை யாருக்கு அவமானப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வாழ்க்கை லட்சியம், அவர்கள் வாழ்க்கை லட்சியத்தை சொன்னோடனே சூப்பர் சரிம்மா உதவி செய்கிறேன்னு சொல்லணும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்று ஹெலிகாப்டர் வாங்கி தர வேண்டாங்க, சரிம்மா அது சொன்ன ஒன்று அவ்வளோதானம்மா, ஒரு ஹெலிகாப்டர் ஒரு வீடு தானே, நான் வாங்கி தரேன்னு சொன்னாவே அது குழு குழுன்னு இருக்குங்க. முதல்ல சரிம்மான்னு சொல்லுங்கள். இந்த ராகங்களில் ஏழு ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கற்றுக்காதீங்க, மூணே ஸ்வரம் முதல்ல கற்றுக்குங்க. ஷா ரி மா, அது போதும் உங்களுக்கு. இது மூணு கற்றுக்கிட்ட இது கேட்டாலும் சரி, சரிம்மா எங்கள் சொல்லி பாருங்களேன், அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. சொல்லி முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு டிவியில் ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க. ஹேய் இங்கே வாமா வாமா இங்கே பாரு, நீ கேட்டையில் ஹெலிகாப்டர் அங்கே பாரு டிவியில், வாழ்க்கையில் உனக்கு வாங்கி தரமான்னு சொல்லி பாருங்களேன், அந்த ஹஸ்பண்ட் அவ்வளோ பிடிக்குங்க, நம்ம வாய் திறந்து ஹெலிகாப்டர்னு கேட்டுட்டோம், அவர் அதே நினப்பாக இருக்காருன்னு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இங்கே பாருங்கள், அதுக்காக பொய் சொல்ல வேண்டாம், முயற்சி பண்ணி வாங்கி கொடுங்களேன். இதை விட என்னங்க வேலை? மனைவியின் அனைத்து லட்சியத்தை நிறைவேற்றி கொடுப்பதே கணவனின் வேலை, டியூட்டி. அது என்னவாக இருந்தாலும் சரி, உடனே பாருங்க, முதல்ல சரின்னு சொல்லுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முடியுதோ முடியலையோ முடியாட்டி பரவாயில்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு மனைவி வந்து கேட்குறாங்க, ஏங்க என் தங்கச்சி கல்யாணத்தை நம்ம செலவில் பண்ணி கொடுத்துடலாங்கன்னு. எந்த கணவனாவது லூஸ் அறிவில் உனக்கு, உன்னை கட்டிட்டு வந்ததே பெருசு, உனக்கு போட ரெண்டு பவனும் இன்னும் அவங்க அப்பம் போடல அப்படின்னு சொன்னீங்கன்னா செம கெடுப்பாங்க. அவர்களுக்கு அதுதான் சந்தோஷம் என்றால் இதை செய்து கொடுப்பதுதான் கணவனின் வேலை. புரிந்து கொள்ளுங்கள், கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருவரின் வாழ்க்கை லட்சியத்தை ஒருவருக்கொருவர் சமமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக உழைக்கும் பொழுது அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ்கிறது. எனவே வாழ்க்கை லட்சியத்தை அவமானப்படுத்தாதீர்கள். அது எப்பேற்பட்ட லட்சியமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பதற்கு சரி என்று சொல்லுங்கள், அதற்காக உழையுங்கள். உழைச்சு அது செய்ய முடியலன்னா வருத்தப்பட மாட்டாங்க, ஆனால் ஆரம்பத்திலேயே முடியாதுன்னு சொல்லும் பொழுதோ அவமானப்படுத்தும் பொழுதோ கேவலப்படுத்தும் பொழுதோ அந்த குடும்பத்தில் சண்டை வருகிறது. எனவே கணவனாகட்டும் மனைவியாகட்டும் வாழ்க்கை லட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும்பொழுது அந்த குடும்பத்தில் நிம்மதி வருகிறது, அந்த நிம்மதி உங்களுக்கு சக்தி கொடுக்கிறது, அந்த சக்தி உடலை நலமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.